கர்நாடகத்தில் இருக்கிற பிஜேபி ஒரு நிலை, தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி ஒரு நிலை, எப்படி ரெண்டு இடத்துல மாறி மாறி நிலை எடுக்கு? இல்லை, என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, இப்போ முல்லை பெரியார் விவகாரத்தில் தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட்டு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, கேரள கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு எடுக்கிறீங்க அப்படின்னு பதில் கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் திரும்ப நாங்கள் தெளிவாக சொல்கிறேங்க, நாங்கள் எங்களை பொறுத்த வரையில், அதாவது வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னவோ அந்த தீர்ப்பின்படி நீங்கள் செயல்படுங்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். கேரளாவில் இருக்கிற அரசாங்கம், ஆளுங்கட்சி மற்ற எல்லா கூட்டணி கட்சியும் சேர்ந்து அரசு ஒரு நிலையை எடுக்கிறாங்க. இல்லை, அது வந்து கர்நாடகத்துக்கு பொருந்தா தான் நான் கேட்குறேன். இல்லை, கர்நாடகத்துக்குன்னா அதாவது வந்து அங்கே இருக்கிற மக்களுடைய, அங்கே வந்து அவங்க தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு விரோதமாக அவங்க சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த முல்லை பெரியார் அணையை வந்து இப்போ இருக்கிற அணை நாளாகிட்டே போகுது, ரொம்ப உச்சகட்டத்துக்கு உயர்த்தி கொடுக்கணும்னு நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். அப்படி தான் கேட்டோம், ஆனால் அது நடக்கவே இல்லையே. இல்லை இல்லை, அதான் அது என்னன்னாக்கா, அந்த அணையை பற்றி அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு அச்சம் கலந்த சூழ்நிலை இருக்கு. எந்த நேரத்தையும் இந்த அணை உடைஞ்சா ஒரு பெரிய விபத்து ஏற்படுமேங்கிற ஒரு பயத்தை வந்து அங்கே மக்கள் மத்தியில் கிளப்பி வச்சிருக்கிறாங்க. அந்த அரசாங்கம் அந்த மக்களுடைய பய உணர்வையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு சில நிலைகளை எடுக்க வேண்டும்.